பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் வணக்கம் பொதிகை நிகழ்ச்சி. மனிதர்களாகிய நாம செய்யக்கூடிய சேவைகள்லயே உயரிய மதிப்புக்குரிய பெரிய சேவை அப்படின்னா தானம் செய்யறது. அதுலயும் உடல் உறுப்பு தானம் செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனிய மதிப்பே இருக்கு. இன்னைக்கு உலக உடல் உறுப்பு தான தினம். இந்த நாளில் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே தன்னார்வம் கொண்டு, நான் இறந்ததுக்கு பின் என்னுடைய உடல் முக்கியமான உறுப்புகள் எல்லாமே என்னால் தானம் செய்ய முடியும், தானம் செய்கிறதுனால வர தோறும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,00,000 மக்களுக்கு கிட்னி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதில் 5,000 பேருக்கு மட்டும்தான் கிட்னி கிடைக்குது. இந்த மாதிரி கல்லீரல், இதயம், முக்கியமான உறுப்புகள்லாம் கிடைக்காம அந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியாக தானம் செய்கிறதுனால நல்ல வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியுடைய முதல் பகுதி திருக்குறள். கொல்லாமை அதிகாரத்தை சேர்ந்த 327வது குறள். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. இந்த குறளுக்கான விளக்கம், தன்னுடைய உயிரை இழக்க நேரும் நேரத்திலும் பிறருடைய உயிரை உடலை விட்டு நீக்கும் செயலை செய்ய வேண்டாம். இன்னைக்கு இந்த நாளோட தொடக்கமாக கொல்லாமை அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பகுதி யோகம் என்று. யோகம் என்ற பகுதியில் தினம் தினமும் ஒரு புதிய யோகாக்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் மனம், உயிர், உடல் இந்த மூன்று விஷயங்களுடைய ஆற்றலையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகா தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பட்சி மோதாசனத்தினுடைய முதல் நிலையை குறித்து விளக்கமாக சொல்ல போகிறாரு யோகாசிரியர் சௌந்தரராஜன். செய்து காட்ட போகிறாங்க சுகந்தி. யோகானாவே ரொம்ப ஸ்லோவாக செய்கிற யோகாக்கள் தான் நமக்கு தெரியும். வேகமாக செய்யக்கூடிய யோகா தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று நான் சொன்ன மாதிரி யோகம் என்கிற மாபெரும் ஆலமரத்தின் ஒரு சில கிளை பகுதிகளை மட்டும்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஆசனம், பிராணாயாமம், தியானம் என்பது எல்லாமே ஒவ்வொரு கிளை. ஆனால் மொத்தமாக அது ஒரு மாபெரும் ஆலமரம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நாம் இங்கே பார்க்கக்கூடிய ஆசனங்கள், பிராணாயாமங்கள் அல்லது தியானங்கள் மாதிரியான விஷயங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இருக்குது. அதோட ஃபிலோசாஃபிக்கல்னு சொல்லக்கூடிய தத்துவார்த்த நிலைகள் சிலது இருக்குது, வேதாந்தம்னு சொல்லக்கூடிய வேதாந்த மரபுகள் சிலது யோகத்தோடு எப்படி இணைந்து இருக்கிறது அப்படின்னு இருக்குது. இப்படி இந்திய ஞான மரபு அனைத்திலும் யோகத்துடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு தொடர்புகள் இருக்குது. அதை பற்றிலாம் மிக விரிவாக வரும் காலங்களில் நாம் பேச இருக்கிறோம். முக்கியமாக நம்முடைய உடல் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மிக முக்கிய உறுப்பாக ஜீவ ஆதார அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் எதனால் தரித்திருக்கிறது, உயிர் எதனால் இருக்கிறது என்பதில் முக்கியமான உறுப்பாக இதயமும் இரத்த ஓட்டமும் சொல்லப்படுகிறது. இதயம் தான் நம்முடைய வாழ்க்கையே, அதோட இயக்கம் தான் ஒருத்தரோட இயக்கமே அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமாக ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யோக மரபு இதை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது. யோகத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியான பயிற்சிகள் முழுவதுமே, இந்த இதயத்துக்கான பயிற்சிகள் என்பது தியானமும் அல்லது இந்த இதயம்ன்ற ஒரு உறுப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, திடகாத்திரப்படுத்துவதற்கான பிராணாயாமமும் மிக முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இந்த 20-21 நூற்றாண்டில் ஒரு மனிதனுடைய ஆவரேஜ் லிவிங் ஸ்பேன் இருக்கு இல்லையா, ஒரு சராசரி வாழ்க்கை முறை, வாழ்க்கை வயது இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா 74 வயது சொல்லப்படுது. 74 வயது வரைக்கும் ஒரு மனிதர் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 74 இயர்ஸ், 74-75 வயது வாழ்க்கையில் 30 வருடம் உங்களுடைய இதயம் ஓய்வில் இருக்கிறது. அதாவது ஒரு இதயம் வந்து 4 சாம்பர்ன்னு 4 அடுக்குகளால் ஆனது. ஒரு அடுக்கு மூடி அதன் இரத்தத்தை உடலில் பாய்ச்சும் பொழுது இன்னொரு அடுக்கு ஓய்வெடுக்கிறது. அப்புறம் இந்த அடுக்கு மூடியவுடன் வலது பக்கம் இருக்கக்கூடிய அடுக்கு வேலை செய்கிறது. இப்படி மாறி மாறி ஒர்க் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மைக்ரோ மில்லி செகண்ட் கேப் இருக்குல்ல, அதுதான் இதயத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஓய்வு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதய துடிப்பை முடிந்தவரை அதீதமாக வேகமாக துடிக்காமல் பார்த்து கொள்வது தான் இதயத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மாபெரும் எக்ஸசைஸ் அல்லது பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நீங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பித்த உடனேயே இதயத்தின் துடிப்பு அதீதமாக இருந்தால் குறைந்துவிடும்.
இதய துடிப்பு ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது, அதுவும் கஷ்டம்தான். ஆனால் ஒரு பதட்டம் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது முதலில் பாதிக்கப்படக்கூடிய இரண்டு முக்கியமான உறுப்புகளில் ஒன்று சுவாசம் சார்ந்த நுரையீரல், நுரையீரலை சார்ந்து இயங்கக்கூடிய இதயம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட அண்ணா தம்பி மாதிரி அவ்வளோ ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் க்ளோஸ்லி கனெக்டட். அப்போது ஒரு பிரச்சனை வருது, ஒரு பயம் வருது. பயம் வந்த உடனே நமக்கு முதல்ல என்ன ஆகுதுன்னா நெஞ்சு படபடப்பு அதிகமாகிடுது, அல்லது மூச்சு அதிகமாகுது, அதனால் நெஞ்சில் படபடப்பும் அதிகமாகுது. இந்த படபடப்பு அப்படின்ற தன்மையை உங்களால் உங்களில் கண்ட்ரோலில், உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடிந்தால் உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இயங்குகிறது என்று அர்த்தம். ஏன்னா இது வந்து 24 மணி நேரமும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் ரொம்ப டயர்டான ஒருத்தருக்கு முதல்ல என்ன வருதுன்னா தூக்கம் வருது. என்ன நடக்குது தூக்கத்தில்? தூக்கத்தில் இதய துடிப்பு குறைகிறது. அதனால தான் அவர் அந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா எப்படியாவது இவரை தூங்க பண்ணிடணும்னு சொல்லி அவரை டயர்டாக்கி தூங்க வச்சிருது. தூக்கத்தில் மறுபடியும் எல்லாம் சரி செய்யப்படுகிறது. யோக பயிற்சிகள் என்ன பண்ணுது? இதை நீங்கள் உட்கார்ந்து விழிப்பு நிலையில் இருக்கும்போதே செய்ய முடியும் அப்படின்னு ஏற்படுத்தி வைக்கிறது தான் யோக பயிற்சி. ஒருத்தர் மூச்சை மட்டும் கவனிக்க கற்றுக்கிட்டா போகிறோம், எத்தனை மூச்சு உள்ளே வருது எத்தனை மூச்சு வெளில போகுதுன்னு கவனிக்க கற்றுக்கிட்டா 3 நிமிடம் மூச்சை கவனித்தாலே போகிறோம், அவருடைய இதய துடிப்பு மொத்தமாகவே வேறு ஒரு ஆரோக்கியமான இதய துடிப்பாக மாறிவிடும். நீங்கள் மூச்சை கவனித்து தொடங்கிய அடுத்த 1 நிமிடத்தில் உங்களுடைய மூச்சில் நடைபெறக்கூடிய அத்தனை சமநிலையின்மையும் சமமான ஒரு இடத்தை வந்து சேர்ந்துவிடும். மூச்சு சமமான இடத்துக்கு வந்து சேர்ந்த அடுத்த நிமிடம் உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக துடிக்க தொடங்கிவிடும். அந்த வகையில் இன்று மிக முக்கியமான ஒரு பயிற்சி பஷ்டி முத்தாசனா அப்படின்றது அந்த பயிற்சியோட பேர். இதில் மொத்தம் 3 நிலைகள் உண்டு, ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இது அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய பயிற்சி, யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்து பார்க்கலாம். முடிந்தவரை உங்களுக்கு எவ்வளவு தூரம் முன்புறமாக குனிய முடிகிறதோ அவ்வளோதான் குனிய போகிறோம். ஸோ இதில் முதல்ல படிப்படியாக இந்த பயிற்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். கால்கள் இரண்டும் மடித்து சுகாசனம் நிலையில் அமர்ந்து பின் ஏதேனும் ஒரு காலை முன்புறமாக நீட்டி இன்னொரு கால் மடித்த நிலையிலேயே இருக்கட்டும். உங்களுடைய உள்பக்கத்தொடையை இப்போ வலது கால் நீங்கள் மடிச்சிருக்கீங்கன்னா வலது கால் மடிப்பு இடது காலின் உள்பக்கத்தொடையை தொட்ட நிலையில் இருந்தால் போதும். இன்னொரு கால் நீட்டிய நிலையில் இருக்கட்டும், முதுகு நேராக இருக்கட்டும். இப்போது கைகள் இரண்டையும் மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தும் பொழுது மூச்சு உள்ளே வரட்டும். மூச்சு வெளியே போகும் பொழுது மெதுவாக உங்களுடைய இடது கால் விரலை நோக்கி குனியலாம். தலை எதிர் திசையில் பார்த்த நிலையில் இருந்தால் போதும். மூச்சு உள்ளே வரும்போது மறுபடியும் கைகள் முழுவதுமாக மேல் நோக்கி வந்து கைகளை மெதுவாக கீழே போட்டு விடவும். இது 1 ரவுண்டு. இது மாதிரி 5 முறை வலது பக்கமாகவும் 5 முறை இடது பக்கமாகவும் செய்யலாம். அல்லது வலதுபுறம் 1 முறை இடதுபுறம் 1 முறை செய்து முடித்தால் 1 ரவுண்ட். அது மாதிரி 5 முறை பண்ணலாம். இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும், அதாவது ஒரு எது எனக்கு வசதியாக இருக்குது அப்படின்ற நிலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். சிலருக்கு என்னென்னா ஒரே சைடில் நான் 5 தடவை பண்ணிடுறேன் சார், அதான் எனக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் எனக்கு ஒரு காலம் மடித்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அதனால் வலது கால் 1 முறை மடித்துக் கொள்கிறேன், இடது கால் 1 முறை மடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாறியும் பண்ணலாம். ஒரே நேரத்தில் 5 முறை வலது பக்கம் 5 முறை இடது பக்கமும் செய்யலாம். பச்சிமுத்தாசனான்ற பயிற்சி பொதுவாக நான் சொல்லியிருக்கேன் மல்டிபிள் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஒரு 40 வயது வரை மனிதர்களுக்கு நோயின்னு பெருசாக எதுவும் வரதில்லை. 40 வயதில் ஒரு சின்ன லோவர் பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அடி முதுகு தண்டில் ஒரு சின்ன வேதனை இருக்கலாம். அந்த வேதனையை சரி செய்வதற்காக ஒரு மருத்துவரை போய் அணுகினால் அவர் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படிம்பார். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா மல்டிபிள் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் அல்ல, அங்கே 4-5 நோய்கள் இருக்கும். சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ்னு சொல்லக்கூடிய கழுத்து எலும்பு தேய்ந்து இருக்கும், வயிற்று பகுதியில் ஜீரண உறுப்பில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், நெஞ்சு பகுதியில் படபடப்பு அதிகமாக இருக்கும், லோவர் பேக் பெயின் இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி இருக்கும். அப்போது அவர் டயக்னோஸ் பண்ணுறதுக்காக போனது என்னமோ ஒரு நோய்க்காகத்தான், ஆனால் கண்டுபிடிச்சது என்னமோ 4-5 நோய்கள் இருக்கும் உள்ளுக்குள்ளே. இதுக்கு பேர் தான் மல்டிபிள் டிசார்டர்னு பேர். இந்த மல்டிபிள் டிசார்டருக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது. அதாவது ஒரு பயிற்சியை செய்வதன் மூலமாக ஒரு 4-5 நோய்களை நீங்கள் நேரடியாக சிகிச்சையாக மாற்றிக்கொள்ள முடியும் அந்த பயிற்சியின் மூலமாக. அந்த வகையில் பச்சிமுத்தாசனாவின் 3 நிலைகளுமே நேரடியாக மல்டிபிள் டிசார்டர். அந்த வகையில் பச்சிமுத்தாசனா இது வந்து முதல் நிலை மட்டும்தான், இதன் அடுத்த நிலையை நாளையும் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி. நாளை இதன் அடுத்த நிலையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். யோகம் என்ற பகுதியில் பச்சை மோதாசனத்தினுடைய முதல் நிலையை குறித்து யோகாசிரியர் சவுந்தரராஜன் அவர்கள் சொல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த பகுதி பொதிகையின் சமையல் நேரம்.
பொதிகையின் சமையல் நேரம் பகுதியில் பல்வேறு ரெசிபிகளை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, சிறுதானியங்களில் ஒன்றான சாமையை பயன்படுத்தி செய்யக்கூடிய சாமை உப்மா எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ணம் அவர்கள் செய்து காட்ட போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நான் சாமையை வச்சு வெஜிடபிள் உப்மா தான் பண்ண போகிறேன். சாமை வெஜிடபிள் உப்மா செய்ய தேவையான பொருட்கள்: சாமை 1 கப், எண்ணெய் 3 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, பட்டாணி 1/2 கப், கேரட் 1/2 கப், கருவேப்பிலை சிறிது, தண்ணீர் 3 கப், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிது. நம்ம வந்து சிறுதானியங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சிறுதானியங்கள்லேயும் நம்ம ரவையிலலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி உப்மா பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் போட்டு அப்புறம் வந்து கிச்சடி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி வந்து சாமையை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாமை வந்து சிறுதானியங்களில் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. இதை ரெகுலராக சாப்பிட்டோம்னா உடம்பு எடை கூட குறையும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த உப்மா இந்த மாதிரி சிறுதானியங்களை எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த சாமையை வச்சு வெஜிடபிள்ஸ் சேர்த்து உப்மா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கணும். அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா காய்கறி எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிட்டால் நல்லது, இல்லாட்டா வந்து அடி பிடிச்சிக்கும். நான் வந்து சாமையை கழுவிட்டு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்ல ஒரு 2 மணி நேரம் ஊறினா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். ஊற வைக்காமையும் செய்யலாம், பட் ஊறினா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நீங்கள் முந்திரி பருப்பு அதெல்லாம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கேரட் துருவி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டெல்லி கேரட் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற கேரட் கிடைச்சாலும் போட்டுக்கலாம். இந்த டெல்லி கேரட் வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும், அதனால் பச்சை மிளகாய் வந்து ஒன்று கூட வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி இப்போ கிடைக்குது, அதுவும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி இல்லைன்னா பீன்ஸு, என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ், கொடமிளகாய், எது வேணாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2, அந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன் 2, இது 2 போட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, போதும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்புமாக்கு அப்புறம் இந்த ஊற வச்சுருக்க சாமையும் அப்படியே ஊற்றிடலாம். இதே மாதிரி குதிரைவாளி அந்த மாதிரி வரகு எல்லாத்துலேயுமே இந்த உப்மா பண்ணலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததும் அடுப்பை குறைச்சி வச்சு மூடியால் மூடி வச்சிடணும். எல்லா சமையலுமே ஈஸி தான், ஒன்றுமே கஷ்டம் இல்லை. எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த காய்கறிகள் வெட்டுறது அந்த மாதிரி அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் நீங்கள் முதல்லே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து எது எந்த சமையல்னாலுமே உடனே செஞ்சிடலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், சிறுதானியங்களை வந்து இந்த மாதிரி உப்மா இதெல்லாம் செய்யறச்ச குக்கரில் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் வெண் பொங்கல், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் குக்கரில் வச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம குழைய தான் வேக வைக்க போகிறோம், அதனால் அது ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இந்த மாதிரி உப்மா, கலந்த சாதம் அதெல்லாம் செய்யறச்ச ஓப்பன் பேனில் வேக வைக்கிறது தான் நல்லது. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடவும் அப்படியே நல்லா வந்துருச்சு. இன்னும் இது ஆற ஆற நல்லா பொல பொலன்னு வந்துடும். இப்போ போதும், இறக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சாமை வந்து சீக்கிரம் வெந்துடும். அதுவும் நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா வெந்துடும், நல்லா வாசமாக இருக்குது. எல்லோரும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இப்போ சாமையை
வச்சு ஒரு வெஜிடபிள் உப்புமா எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டோம். இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்துக்கு எழுதி அனுப்புங்க. நான் வேறொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பொதிகையின் சமையல் நேரம் பகுதியில் இன்றைக்கி சாமை உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு அன்னம் அவர்கள் செய்து காட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயம் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்த பகுதி உணவும் ஊட்டமும். பொதுவாகவே ஆரோக்கியத்துக்காக உடல் நலத்துக்காக எடுத்துக்கிற நீர் அப்படின்னா கபசுர குடிநீர், நிலவேம்பு நீர் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குடிச்சிருப்போம். கருங்காலி நீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன, அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு விளக்கமாக சொல்ல போகிறாங்க உணவியல் நிபுணர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மரம் வந்து மழையை தரும், நிழலை தரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ஒரு சில மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமும் தருது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உணவும் ஊட்டமும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி நீரில் இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தான். நமக்கு தெரிஞ்சது இல்லை பழக்கப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீர், இளநீர், துளசி நீர், நன்னாரி நீர் இதெல்லாம் தான். ஆனால் கேரளா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கருங்காலி நீர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பிரபலமானது. நிறைய உணவகங்கள் போனீங்க அப்படின்னா இந்த உணவு பரிமாறும்போது சுட சுட இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்து இந்த கருங்காலி நீரை தான் குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அத்தனை சத்துக்களும் மருத்துவ கூறுகளும் அடங்கி இருக்கிறதுனால தான் மனித உடலுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தருது அப்படின்னு நிறைய வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன மாதிரி உடல் உபாதைகள்லாம் சரி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்மளுடைய செரிமானம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமானம் சரியில்லை அப்படின்னாலே நிறைய வியாதிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால் நம்மளுடைய செரிமான மண்டலம் வந்து நல்லா திறம்பட செயல்படுறதுக்கு, உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாம் வெளியேறத்துக்கு, இந்த மூட்டு நோய், சரும ஆரோக்கியம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி மைக்ரோபியல் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர இதே ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி இந்த வலிப்பு நோய் சொல்கிறோம் இல்லையா, அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கூட இதில் இருக்கிற அந்த மருத்துவ கூறுகளுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சில வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. இது தவிர நிறைய விதமான நோய்களுக்கு, அதாவது வந்து இப்போ வெளிநாட்டிலேயே இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் அதிக அளவில் ஃப்ளேவோன்ஸ், ஐசோஃப்ளேவோன்ஸ் இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு 40 வயசு 45 வயசு ஆகிற நேரத்தில் பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் சுழற்சி நிற்கும்போது உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சந்திக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய உடல் உபாதைகள் இருக்கும். அதுலேருந்து கூட நம்ம உடம்பை மீட்டு கொடுக்கறதுக்கும், நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கும், எந்த விதமான நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர இப்போ ரத்த சோகையை போக்குறதுக்கு, ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, இரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கூறுகள் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி கர்ப்பப்பை நல்ல வலுவடையிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்குது. இப்போ இந்த கருங்காலி நீர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கூட சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தண்ணியில் போட்டு நீங்கள் கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் மொத்தமும் தண்ணியில் இறங்கிறதுனால தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக மாறிடுது. அதை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் வந்து கொடுக்குது. இப்போ உள்ளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கிற தண்ணியில் கூட இதை போட்டுக்கலாம். ஏன்னா சருமம் சம்மந்தப்பட்ட நிறைய நோய்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போ இவ்வளவு நன்மைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரியான நீரெல்லாம் வந்து நம்ம ஊரில் அவ்வளவா பரிச்சயம் கிடையாது. ஸோ இதை எங்கே தான் நாங்கள் வாங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கலாம். இந்த கருங்காலி நீர் பொறுத்த வரைக்கும் இது பவுடர் வடிவத்தில் நிறைய ஆயுர்வேத மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இப்போ நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் ஒரு ஒரு தலைப்புலையும் இதை வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுடுறேன். ஏற்கனவே நாள்பட்ட ஏதாவது தீவிர மருத்துவ பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலோ, இல்லாட்டி ஏதாவது மருந்து மாத்திரைகள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாலோ உங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனை செஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். மாற்று மருந்தாக நீங்கள் அதை எடுத்துக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மருத்துவருடைய பரிந்துரை வந்து கட்டாயமாக தேவை. இப்போ இன்றைக்கி நிகழ்ச்சியில் இந்த கருங்காலி நீர் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். கண்டிப்பாக புதுமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன். உணவும் ஊட்டமும் பகுதியில் கருங்காலி நீர் எடுத்துக்கிறதுனால நம்ம ஆரோக்கியம் எந்த அளவுக்கு காக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த பகுதி முக்கிய பகுதி நம் விருந்தினர்.
வணக்கம் போதிகை நிகழ்ச்சியுடைய நம் விருந்தினர் பகுதியில் வெவ்வேறு துறைகளில் சாதனை புரிந்த ஆளுமைகளை தினமும் நாம் நேர்காணல் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் நேர்காணல் செய்ய போகிற ஆளுமை பெரிய பெரிய கற்களை அழகான சிற்பங்களாக மாற்றக்கூடிய திறமை படைத்த சிற்பக்கலை நிபுணர் திரு ராமகிருஷ்ண ஸ்தபதி அவர்கள். வாங்க அவர்களை சந்திக்கலாம். பொதிகையின் நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஆலயம் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம், இந்த வரிகள் நினைவில் இருக்கும். இந்த ஆலயம் செய்யக்கூடிய இந்த கலை, இந்த சிற்பக்கலையை கல்வி சாலைகள் மூலமாகவும் கற்கலாம். ஆனால் அந்த கல்வி அதோடு மட்டும் நிற்காமல் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்து கொண்டு சேர்க்கக்கூடிய சில பெரியவர்கள், சில மிகச்சிறந்த கலைஞர்கள் நம்ம இடையே இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருத்தர் பெரியவர் முனைவர் திரு ராமகிருஷ்ண ஸ்தபதி அவர்கள். சிற்ப கலாமாமணி விருது பெற்றவர். அவரை வரவேற்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பாலாஜி சிற்பக்கலை கூடத்தை நிறுவி அதன் மூலமாகவும் நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். ஐயாவை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமைங்கய்யா. எங்களுக்கும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக படுறேன். என்னுடைய அனுபவத்தை தெரிவிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஐயா, இப்போது பொதுவாகவே இந்த காவேரி கரைன்னு சொல்கிற மாதிரி அதில் வந்து ரொம்ப முக்கியமான அரசலாற்றங்கரை. ஆமாம், அரசலாற்றின் கரையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. நன்னிலம் பகுதியில் உங்களுடைய அந்த பிறப்பு. ஆமாம் சார். அது பொதுவாகவே ஒரு இந்த கலைகள் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, இயற்கை மேலே இருக்கக்கூடிய ரசனை, அதெல்லாம் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். ஆமாம் சார். அந்த காலம், அந்த ஈர்ப்பு, அந்த குழந்தை பருவம், குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் உங்களை வந்து எப்படி இந்த கலையின் பக்கம் ஈர்த்துதுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து நாங்கள் பாரம்பரியமாக இந்த விஸ்வகர்மா ஃபேமிலி, விஸ்வகர்மா குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா இந்த விஸ்வகர்மா குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரும்பகுதியானவங்க ஆலயங்களை நிர்மாணிக்கிறது, கோவிலில் விக்கிரகங்கள் பண்ணுறது, இப்படி தான் வந்து தொழில் நடத்துவாங்க, தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் தாத்தா, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஆலய நிர்மாணங்களில் ரொம்ப பேர் பெற்றவங்க. குமரேச ஸ்தபதியின் பேர், அப்புறம் வைத்தலிங்க ஸ்தபதியின் பேர். நாங்கள் பிறந்த ஊரில் இருந்தவங்க அவங்கெல்லாம், இவங்கெல்லாம் இருந்து தான் இந்த எங்களுடைய இந்த மாதிரி ஒரு தொழிலை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக செய்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நான் படிக்கும்போது இதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்பப்போ அதை இதை வந்து கவனிக்கிறது உண்டு, எப்படி வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கமே சில நிறையா விக்கிரகங்கள் கல்லுகள்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்தபதி வேலையே அவங்களே செய்வாங்க, உதவிக்கும் ஆள் வச்சுக்குப்பாங்க. நாமளும் பண்ணணும், நாமளும் இதில் ஏன் செய்யக்கூடாது, நாமளும் இதை பண்ணணும், இந்த தொழிலை வந்து முழுமையாக கற்றுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நம்ம படிச்சிருந்தாலும் என்னுடைய படிப்பு வந்து ஏசுஎல்சி படிப்போடு முடிஞ்சிடுது. அதுக்கு மேலே வந்து என்னால் இதை படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணினா, நான் வந்து இதை நம்மளுடைய தொழிலை நாமளே கற்றுக்குவோம் அப்படின்னு என்னுடைய விருப்பத்தை வந்து என்னுடைய குடும்பத்தில் செய்து தெரிவித்தேன். இந்த சிற்பக்கலையில் வந்து அதிகமாக பாடுபட்டு அதிகமாக தெரிந்த ஒரு ஸ்தபதி அப்படின்னு சொன்னால், எங்கள் தகப்பனார் எனக்கு தெரியாது. என்னுடைய இதில் சிறிய வயதிலே காலமாகிவிட்டதுனால அவங்கள பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. எங்களுடைய சித்தப்பா குடும்பத்தில் வந்து சகோதரர் இதில் வந்தவங்க, அவங்க தான் வந்து இதில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா தருமபுர ஆதீனம், திருவாவூர்துற ஆதீனம், இதற்கெல்லாம் அவங்க வந்து பெரிய பெரிய துர்க்கை விக்கிரகங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், எங்கள் மாமா வீட்டுக்கு பக்கத்தில் வைத்தலிங்க ஸ்தபதியான்னு சொல்லுவோம், அவங்கெல்லாம் வந்து வேலை செய்தாங்க. வேலை செய்யும்போது நான் அடிக்கடி போவேன், எங்கள் மாமா வீட்டுக்கு போவேன், நான் எங்கள் வீட்லேயும் இருப்பேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு இதில் ரொம்ப ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. சரி, இதை கட்டாயமாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் தான் நான் வந்து இதில் ஈடுபாடு பண்ணினேன். இதில் ஈர்ப்பு அதிகமாக ஏற்பட்டது அப்படி தான். இது வந்து கோவில் திருமாகாலம்னு சொல்லி அந்த கோவிலே சோழர் காலத்து திருப்பணி, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோவில் அது. ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுருக்காங்க. நான் அடிக்கடி இந்த கோவில் உள்ளவரெல்லாம் போய் பார்ப்பேன், விக்கிரகங்களெல்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு மனசில் தோணும், இதுமாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாதா, செய்யலாமே. எனக்கு ஒரு 14 வயசில் படிப்பு முடிஞ்சுது. அந்த 14 வயசுலேயே எனக்கு இது வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆவாகனம் ஆயிடுச்சு. இதுமாரி செய்யணும், சிற்பங்களை பார்த்து கற்றுக்கணும், டிராயிங் போட தெரிஞ்சுக்கணும், அவங்க மூலமாக நல்லா படிப்பு படித்து படிப்பை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மனசுக்குள்ளே ஏற்பட்டது அப்படி தாங்க. பொதுவாகவே
கலைகளை கற்பவர்களுக்கு ஒவ்வொரு உச்சம் இருக்கும். இப்போ இசை கலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியாக பிரம்ம ஆராதனைக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய தொழில் பயிற்சியே வந்து திருவையாற்றுல தியாக பிரம்ம ஆராதனை நடக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த சிற்பங்களில் தான் தொடங்கியிருக்கு. ஆமாம் சார். இந்த அனுபவம், இந்த சிறு வயதுலேருந்து நீங்கள் கற்ற விஷயங்கள், அங்கே போய் வந்து நீங்கள் உங்களுடைய முதல் பயிற்சி பெற்ற அந்த அனுபவங்கள், இது எப்படி இருந்தது, உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொடுத்தது? அது வந்து முதல்ல எங்களுடைய அதுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க திருவையாறு தியாக பிரம்மத்தை சேர்ந்த சேர்மன், அவங்க வந்து எங்களுக்கு எங்களுடைய மாமாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க, மாமாவை பற்றி ரொம்ப அறிஞ்சவங்க, சித்தப்பாவை பற்றியும் ரொம்ப அறிஞ்சவங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு அந்த விக்கிரக வேலையில் இதை நீங்கள் செய்து கொடுங்க, ஏன்னா நீங்கள் வந்து பெரிய ஸ்தபதி, ரொம்ப பேர் பெற்றவங்க, அதனால் நீங்கள் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நான் பிறந்த ஊரில் கோவில் திருமகலத்தில் எங்கள் மாமா ஒரு பெரிய ஒர்க் சென்டர் அந்த மாதிரி சிற்பக்கலை கூடம் வச்சுருந்தாங்க. அதில் தான் எங்கள் சித்தப்பா அவங்கெல்லாம் முதல் ஆரம்பத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ படிச்சுட்டு வந்த உடனே முதல் முதல்ல ஈடுபடுத்தின இடமே, நான் வேலை செய்த துவங்கின இடமே எங்களுடைய மாமாவுடைய கல்விச்சாலையில் தான், திருப்பக்கல் கல்விச்சாலையில் தான் ஏற்படுத்தினா இது நான் என்னுடைய இதை நடந்தது. அதில் ரொம்ப அருமையாக ஒரு 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 வருஷம் இருக்கும், ஒரு வருஷம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தொழில் பயிற்சி தொடங்கின இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் இந்த பெங்களூருக்கு போய் அங்கேருந்து சிருங்கேரிக்கு போகக்கூடிய ஒரு அனுபவம், அங்கேயும் இதே மாதிரி காவிரி கரை மாதிரி அரசராற்றங்கரை மாதிரி, அதுவும் ஒரு அற்புதமான வளமான பகுதி, பெரிய ஆலயம், 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இந்த ராஜகோபுர பணியில் உங்களுடைய முதல் தொழில் பயிற்சி முழுமையாக தொடங்கிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த பயிற்சி எப்படி இருந்தது, அங்கே என்ன கற்றுக்கிட்டீங்க, எங்கே ஆரம்பிச்சிங்க, கொஞ்சம் சொல்லுங்கள். அங்கே தான் எனக்கு முழுமையாகவே முத கல்வி தொடங்கின இடமே அதுதான். படிப்பு இந்த அதோடு சேர்ந்த வேலை, இது ரெண்டுமே அங்கே தான் முதல்ல தொடங்கினது. அது வந்து என்னுடைய குபரேசஸ்தபதியார் எங்கள் சித்தப்பா, கானன் டங்கரலி கம்பெனின்னு சொல்லி உள்ளி ஒருத்தர் வச்சுருந்தாங்க, அவங்க வந்து அந்த வேலையை எங்கள் சித்தப்பாட்டை கொடுத்தாங்க, கொடுத்து வேலையை செய்ய சொன்னாங்க. அந்த கருங்கல் திருப்பணி, அது ரொம்ப அருமையான திருப்பணியாக, பக்கத்துலேயே கல்லுகள்லாம் கிடைக்கிறது, அங்கே நல்ல கல்லுகள்லாம் கிடைக்கிறது. அந்த கல்லுகளை எடுத்து கொண்டு வந்து வச்சு கொடுத்துட்டு ஒரு 175 சிற்பிகள் வர வேலை செய்தாங்க. அப்போ நான் எனக்கு வந்து எனக்கு என்ன வேலைன்னா அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் புஸ்தகத்தில் எழுதுவாங்க, அப்புறம் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க, இதேமாதிரி வேலையெல்லாம் நான் கொஞ்சம் சேர்ந்து செய்வேன் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எங்கள் சித்தப்பா வந்து நீ தொழில் பழகிக்கப்பா, இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதெல்லாம் நம்ம வேற யாராவது வச்சு நாங்கள் எவ்வளோ செஞ்சுக்கிறோம், நீ முக்கியமாக தொழில் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு மாவுக்கல் கொண்டாந்து கொடுத்து எனக்கு இது கொடுத்தாங்க. அந்த கோபுரம் முத செஞ்ச ஒரு கோபுரம் வந்து அதிலேயே முழுசுமையாக மார்க் பண்ணி கொடுப்பாங்க, அதை நான் வேலை செஞ்சு காமிக்கணும் அவங்களுக்கு, அதுமாரி செய்து கொடுத்தாங்க. இரவு நேரங்களில் வீட்டில் வரும்போது எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் புத்தகம்னு ஒன்று இருந்தது அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் வந்து எல்லா விக்கிரகத்தினுடைய பெயர்கள், அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்களுடைய பெயர்கள், ஒவ்வொரு இதுவும் வந்து அதில் வந்து பல பல பெயர்கள்லாம் நிறைய வரும், என்னென்ன இருக்குன்னு. இப்போ ராமர் வந்து கோதண்ட ஒரு பில் வச்சுருக்காருன்னா அதுக்கு எத்தனை பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதிலெல்லாம் நான் வந்து பாடம் பண்ணி முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க, மறுபடியும் பாடம் பண்ணி மறு மறுநாள் அவங்களுக்கு வந்து அதை எழுத்து சொல்லணும். காலையில் எழுந்திரிச்சு வந்து காலையில் 4 மணிக்கெல்லாம் எனக்காக வந்து எழுந்திரிச்சு வருவாங்க, எழுந்திரிச்சு வந்து அழகாக இந்த பாடங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொழில் முறையில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தினமும் இதே வேலை தான், தினமும் இதே மாதிரி அங்கே தொழில் முறைக்கு போவேன், திருப்பி வந்துடுவேன். ராத்திரியில் சாயங்காலமானால் எனக்கு வந்து பாடங்கள் நடத்துவாங்க, அப்புறம் விடிகாலம் எழுந்திரிச்சு பாடங்கள் நடத்தினா தான் அந்த இதில் நிற்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது. ராத்திரியில் 2 மணி நேரம் அந்த இது பண்ணக்கூடாது, பகலில் இந்த விடிகாலம் எழுந்திரிச்சு படிக்கிறது மனசில் ஆவாகனமாகும் அப்படிங்கிறது ரொம்ப சொல்லுவாங்க. அப்படிலாம் நாங்கள் வந்து அதேமாரி படிச்சுக்கிட்டோம் சார். அதேமாரி தான் இந்த இதில் தொழில் தெரிய வந்தது, அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சது சார் எங்களுக்கு. அதாவது ஒரு பக்கம் கல்லூரி படிப்பு, ஆமாம் சார், அது இல்லாமல் ஒரு குருகுலம் மாதிரி. ஆமாம் சார், இது எங்களுடைய சித்தப்பா மூலமாக ஏற்பட்ட குருகுலம். நான் நிறைய பேரை குருவாக ஏற்றுட்டு இருக்கேன், இதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு இது பண்ணவங்க எங்கள் சித்தப்பா தான். எல்லாருக்கும் கல்லை பார்த்த உடனே அது வெறும் கல் அப்படின்னு தான் நாங்கள் பார்ப்போம், ஆனால் அந்த கல்லை பார்க்கக்கூடிய ஒரு விதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தந்த கற்களில் ஒரு சிற்பிக்கு பார்த்த உடனே இந்த சிலை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஆச்சரியமான விஷயம் கேள்விப்பட்டேன், ஒரு கல்லினுடைய ஒளியை பொறுத்து அந்த கல் எந்த மாதிரி சிற்பமாகவும் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு. இந்த கல்லினுடைய அளவு, ஒளி, அமைப்பு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது சார், நமக்கு கல்லுக்கு பெயர்கள் உண்டு, அதாவது ஒவ்வொரு கல்லுகளுக்குமே ஒவ்வொரு விதமான பெயர்கள் உண்டு. சில சில கல்லுகள் நிறங்கள் பற்றி நிறங்களை வச்சு சொல்லுவோம், சில ஓசைகளை பற்றி சொல்லுவோம்,
சிலது வந்து வயோதிகமான ஒரு கல்லூரில் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு உள்ள பேர்கள்லாம் சொல்லுவோம். அதாவது முதல்ல பாலசிலைன்னு பேர், ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கல். பார்த்த உடனே இதில் ஒரு சிற்பங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படும். அது அழகு சிலை, அழகு அழகுனா ரொம்ப ரொம்ப அழகு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வேறு வந்து ப்ளூ கிரானைட்னே பேர், இந்த கல்லுகளுக்கு பேர் ப்ளூ கிரானைட்டு கருங்கல். அதுக்கப்புறம் வந்து விருத்த கல்னு பேர், அதாவது வயோதிகம், வயோ விருத்தம்னா வயோதிகம்னு பேர். அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. அடுத்தது எவ்வளோ சிலை, எவ்வளோ சிலை தான் அழகு சிலைன்னு பேர், அதுமாரி வரும். அடுத்தது நமக்கு வந்து இந்த ஓசையெல்லாம் ஏற்படுது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி ஏற்படுதுன்னா, நாங்கள் வந்து முதல்ல செலக்ட் பண்ணும்போது உளி சுத்தியிலோடு எடுத்துகிட்டு போயிடுவோம், உளி சுத்தியில் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போய் அதில் வேலை செஞ்சு பார்ப்போம். கல்லில் அவங்க கல்லை கொண்டு வந்து நிறைய கொடுப்பாங்க, குவாரியில் ஆர்டர் கொடுத்த உடனே கல்லை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. நாங்கள் இங்கேயே அதை நம்மளுடைய தொழில் பற்றிலேயே நாங்கள் வந்து அதை முதல்ல விகிருக்கிறதுக்கு எந்த கல் நம்மளுக்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணும்போது அதிலேயே ஓசைகள் கிடைக்கும். சில கல்லுகளில் பார்த்தோம்னா அருமையான வெண்கல ஓசை தெரியும், வெண்கல வெண்கல ஓசை, மணி சவுண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்டு சில இடத்துல வந்து வரும். சில கல்லுகளில் சில கல்லுகளில் வந்து அப்படி ஒரு ஓசை கிடைக்காது, சுமாரான ஒரு ஓசை. அதுக்கு அடுத்தபடியான ஒரு இது ஒன்று கிடைக்கும். இதில் என்ன சில செய்யலாம், இதில் என்ன சில செய்யலாம் அப்படிங்கிற விவரங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த விருத்த சிலை, விருத்த சிலைன்னா அது வந்து படப்படப்படையாக இருக்கும், அடுக்கடுக்கடுக்காக வளர்ந்துருக்கும், அதுதான் விருத்த சிலைன்னு பேர். அதுக்கு நிறமே வேறு மாதிரி இருக்கும், இந்தமாரி நிறத்துலேயே அது வராது. அதில் வந்து இந்த தலவரச கல், வெளி பிரகாரங்களில் போடக்கூடிய கல்களாக உபயோகப்படுத்திக்குவோம், உபயோகப்படுத்தி அதை வாங்கிக்குவோம். அந்தமாரி கல் வாங்குவோம். இந்தமாரி சிலைகளை வந்து வாங்கி தான் நாங்கள் வந்து இந்தமாரி தேர்ந்தெடுத்து தான் இந்தமாரி உளி சுத்திகளை அடித்து பார்த்து அதை தேர்ந்தெடுக்கிறத, இதுமாரி தேர்ந்தெடுத்து பல ஓசைகள் வந்து வருதான்றதை பார்த்து தான். ஸ்ரீ சிலை, புருஷ சிலை அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஸ்ரீ சிலைன்னு சொன்னால் பெண் விக்கிரகங்களை செய்கிறது, புருஷ சிலைன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஆண் விக்கிரகங்களை செய்கிறது. அது ஆண் விக்கிரகங்களை செய்கிறதுக்கு என்ன மாதிரி கல்னால், இதேமாதிரி ஒரு ஓசை உள்ள கல், அதேமாதிரி எடுக்கணும். அப்படியே நம்ம வந்து செய்யும்போதே அதை முழுமையாக நம்ம விக்கிரகத்தை பாதி செய்யும்போதே அந்த ஓசை தனியாகவே அந்த கல்லில் ஏற்பட்டுரும். அடுத்தது நமக்கு வந்து செய்ய எல்லாம் செய்து நமக்கு இந்த தனித்தனியான அங்கங்கள்லாம் வரும்போது பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக அந்த எங்கே இந்தமாரி ஒரு சவுண்டு வருது, எங்கேருந்து வருதுன்னு சொல்லி வெளியில் போகிறவங்கலாம் கேட்பாங்க. அப்படி ஒரு சவுண்டு வெளியில் வர கேட்கும் அந்த கல்லில். அப்படிலாம் அதை பார்த்து தான் சார் நாங்கள் அதை நம்ம தேர்ந்தெடுத்து செய்தோம். கல் வந்து காட்சின்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் கல்லில் ஒலி இருக்குது. ஆமாம், அப்படிங்கிறதுல அந்த ஒலி இருந்தால்தான் அதுக்கு இந்த கல்லில் பிராணன் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சிற்ப சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கவித்துவமாக சொல்லும்போது மீன்கள் போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது யோசிக்க வைக்கிறது. எப்படி வந்து கண் திறப்பு தான் வந்து சிற்பக்கலைக்கு மிக முக்கியமான கடைசி தருணமாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. இப்போ உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி மீன்கள் போன்ற கண்கள்னால் அது என்ன அளவு, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ கைகள்லாம் எப்படி இருக்கணும், ஆயுதங்கள்லாம் எப்படி இருக்கணும், உடல் மார்புனால் எப்படி இருக்கணும், அமைப்பு எப்படி ஏற்படணும், ஆண் பெண், இந்த ஆதாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது எங்கே எடுத்து கற்றுக்குறீங்க? இந்த பரமாணுன்னு சொல்லுவோம் நம்ம, அதுக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாது அது பரமாணு. அந்த நம்ம அங்குலம் எவை இது அப்படிங்கிறது நமக்கு சிறிய ஒரு அளவு தான். அதாவது ஒரு சின்ன வெளியில் வெளிச்சம், சூரிய வெளிச்சம் வந்து ஒரு ஓலையில் இருக்கிற ஓட்டையில் வந்து உள்ளக்குள்ளே வந்ததுன்னா அதில் பார்த்தோம்னா நிறைய தெரியும், சின்ன 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 இது இருக்கும் அந்த அணு. அந்த அணு, அந்த அணு வந்து நம்ம வந்து எட்டு எடுத்துருவோம், எட்டு நம்பராக எடுக்கிறோம். அந்த எடுத்தால் அந்த எட்டு தான் வந்து ரதரேணுன்னு பேர். அதுக்கப்புறம் அந்த ரதரேணு எட்டு முடியில் இருக்கிற ஈர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அது அதனுடைய அளவு எட்டு கொண்டது. அதில் அதை போல் எட்டு கொண்டது நம்ம கேசாக்கிரம், கேசாக்கிரம்னா நம்மளுடைய முடியினுடைய அக்ரம், அது போல் எட்டு கொண்டது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அது எட்டு கொண்டது ஒரு எவை, இந்த எவைக்கு தானியம்னு கூட இருக்குது, எவை தானியம்னு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ரவுண்டு இருக்குது எவ்வளோ இருக்குல்ல, அதனுடைய அளவு தான் இருக்கும் அது எட்டு கொண்டது. அதே மாதிரி அந்த எவையினுடைய எட்டு பாகமானது, அதாவது அதுக்கு வேறு சிற்ப பேர் சிற்ப இதில் வந்து மானாங்குளம்னு பேர் இதுக்கு. அது வந்து இங்கிலீஷ் அளவில் பார்த்தோம்னா ஒன்றே காலை அரைக்கால் அங்குலம் கொண்டது ஒரு மானாங்குளம். அந்த எட்டு எவை ஒரு மானாங்குளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மானாங்குளத்தினால 24 கொண்டது ஒரு முழம், ஒரு ஒரு முழம் 24 கொண்டது, அதை 2.25 அடி, 2 அடி 9 அங்குலம்னு பேர் அந்த இதுக்கு. இதை வச்சு தான் நாங்கள் வந்து சிற்பசாஸ்திரத்தினுடைய அளவுகளை வந்து நிர்ணயிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு, இந்த சிற்பசாஸ்திரம் சொல்லப்பட்ட அளவுகளை வச்சு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன அளவுகள்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 விரல்லேருந்து 999 வரை
அந்த அளவுகளை கொடுத்துருக்காங்க. இதில் தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் விக்கிரகங்களை எப்படி செய்கிறது, அதுக்கு அளவு முறையில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒருத்தருடைய நட்சத்திரத்தினுடைய இதை வாங்கி அங்கே நட்சத்திரத்துக்கும் இந்த விக்கிரகத்துக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. கணபதினு எடுத்துங்களேன், ஒரு கணபதி விக்கிரகம் பண்ணுறோம்னா அதுக்கு சதய நட்சத்திரம், ஒரு முருகன் நட்சத்திரம் சொன்னால் கார்த்திகை நட்சத்திரம், ஒரு அம்பாள் நட்சத்திரம் பண்ணுறோம்னு சொன்னால் பூர நட்சத்திரம், ஒரு அம்பாள் நட்சத்திரம்னு சொன்னால், ஒரு சிவலிங்கத்தை செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு திருவாதிர நட்சத்திரம். இப்படி நட்சத்திரங்கள் பேரை சொல்லியிருக்காங்க. இந்த நட்சத்திரங்களுடைய பேருக்கும் நாம் அந்த அளவு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அதுக்கும் நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. அதே அந்த அந்த அளவுக்கும் இதுக்கும் பொருத்தம் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் சார். பார்த்து தான் இந்தமாரி ஒரு அளவில் நாங்கள் எடுக்கிறோம். அதாவது நமக்கு வந்து அதே வந்து இந்த 124 அம்சம், 124 அங்குலம் கொண்டது நமக்கு வந்து உத்தம தசதாளம்னு பேர், மத்தியம தசதாளம்னு பேர், கன்னியச தசதாளம்னு பேர். தாளத்திலே நிறையா ஒரு 10 வகை வரை இருக்குது. முதல்ல பார்க்க போனால் உத்தம தசதாளத்தில் என்னென்ன விக்கிரகங்களை செய்கிறது அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து ஈஸ்வரன், பிரம்மா, விஷ்ணு இவங்க மூணு பேரையுமே நம்ம வந்து உத்தம தசதாளத்தில் செய்யலாம். அதுமாதிரி மத்தியம தசதாளத்தில் ஈஸ்வரி, காமாட்சி, அம்பாள், காளி தேவி இதுமாரி உள்ள விக்கிரகங்கள் எல்லாம் 120 அம்சத்தில் செய்யலாம், 110 அம்சத்தில் செய்கிறது. மற்ற முருகன் விக்கிரகங்கள், சூரியன் விக்கிரகங்கள், நவக்கிரக தேவதைகள் இதெல்லாம் அதுமாரி செய்யலாம். செய்யும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவுகள் இருக்குது சார். அந்த இதை இது இந்த ஒரு முகம் இது இந்த அப்புறம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பாகத்தை வந்து 9 விதமாக பண்ணிக்கணும். மொத்த உயரத்தை அந்த அளவு கொடுத்த எடுத்து 9 பாகமாக பண்ணிக்கிட்டால் அந்த 9-ல் 1 தான் நம்மளுடைய முகத்தினுடைய உயரம். 9-ல் 1 முகத்தினுடைய உயரம், அதே அகலம், அதே உயரம், அந்த அகலம். அந்த முகத்தினுடைய உயரத்தை 3 பாகம் பண்ணினால் ஒரு இந்த நாசியினுடைய உயரம், அதற்கு கீழே உள்ளது அந்த தாவாங்குட்டை அந்த உதடுடைய உயரம், அதுக்கு மேலே உள்ளது கண்ணுக்கு கண்ணும் இந்த நெற்றினுடைய உயரம் அதுமாரி வந்துடும் சார். இதுமாரி தான் நமக்கு வந்து அளவு கொள்கிறோம். அதேமாரி அந்த ஒவ்வொரு பாகமும் கண்டம்னு சொன்னால் இப்போ இந்த கண்ணத்தினுடைய உயரம், கழுத்தினுடைய உயரம் எவ்வளோ இருக்குது சிற்பத்துக்கு அப்படின்னு சொன்னால் அந்த முகத்தில் 4-ல் 1 பாகம் கழுத்தினுடைய அகலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதேமாதிரி ஒரு மார்பு உயரம் அதே தான், அதே அந்த அந்த எல்லாமே அந்த முகத்தினுடைய உயரத்தையே அந்த 124 அம்சத்துலேயே அடங்குறது தான் இதுவும். அந்த இந்த உயரத்தில் பார்த்தாலும் மார்பு உயரம் அந்த ஒரு முக உயரம் வந்துடும். அதுக்கடுத்து நாபினுடைய உயரம் ஒரு முகம் வரும், அது கீழே மேட்டரம்னு சொல்லுவோம், அது கடைசி பாகம், அது வந்து ஒரு முகம் வந்துடும். அப்புறம் வந்து தொடையினுடைய உயரம் அது 2 பாகம், முழங்கால் கால் பாகம், இது அதுக்கு கீழே கணுக்கால்ங்கிறது 2 பாகம், அதுக்கெல்லாம் பாதம் கால் பாகம், இப்படி 9 பாகம். அதை நம்ம வந்து கணக்கு பண்ணி நம்ம அதை விக்கிரகங்களை எடுத்து அதுக்கு தகுந்த அகலங்களையும் தயார் பண்ணி, இப்போ ஒரு முகத்தில் ஒரு வந்து ஒரு முகம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு இந்த கை புஜங்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 3 முகம் இருக்கணும். 3 முகத்தினுடைய அளவு தான் வந்து இந்த கையினுடைய இதுக்கு இதுக்கும் உள்ள அளவு இருக்கணும். அதுக்கு பேர் அந்த பரஹஸ்தங்கள், அதாவது தனித்தனியாக சேர்க்குறோம், அது சேர்க்கும்போது அதுக்கு வந்து 6 ஹஸ்தங்கள், 6 முகம் இருக்கணும். அதில் இதனுடைய ஒழுங்கு 6 முகம் வர நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விதி. அதுமாரி தான் சிற்பசாஸ்திரங்களில் விதிகள் இருக்குது. இதை வச்சு தான் நாங்கள் இதை செய்கிறோம். உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் கலையை சொல்லிக் கொடுத்த பெரியவங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதே நேரத்தில் இந்த ஆலய திருப்பணி கற்றளி அப்படின் பொழுது நிறைய ஆன்மீக பெரியவர்கள் அவங்களுடைய முன்னெடுப்பு அவங்க கொடுக்கக்கூடிய ஆசைகள் மூலமாக நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அனுபவத்தில் ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு அந்த அனுபவங்கள் அதை பற்றி கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்கோங்க சொல்லுங்கள். நான் வந்து அடிக்கடி காஞ்சிபுரம் மடத்திற்கு போவேன். காஞ்சிபுரம் மகா பிரிவார் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சமயத்தில் நாங்கள் போகிறது உண்டு, அடிக்கடி போகிறது உண்டு. நாங்கள் போட்ட படங்களையெல்லாம் கொண்டு அங்கே அவர்கிட்ட காமிப்போம். அவங்க மடியில் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பார்ப்பாங்க. ஒவ்வொன்றா பிரட்டி பார்த்து இதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, படங்கள்லாம் நல்லாயிருக்கு, நல்லா சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. குங்குமம் வச்சு கொடுப்பாங்க. அந்தமாரி இதெல்லாம் நல்லா செய்யணும், சிற்பங்கள் எல்லாம் நிறையா கற்றுக்குங்க. உங்கள் சிற்பசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மீறாமல் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யணும். அதில் அந்த வழியே வந்தவங்க நீங்கள், அதாவது விஸ்வகர்மாங்கிறது அந்த வழியாக வந்தவங்க, அதை வந்து நீங்கள் வந்து எந்த வித காலத்துலேயும் மாறுபாடு செய்யக்கூடாது. காசு கொடுப்பாங்க, காசு சில பேர் காசு அதிகம் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம நினச்சி நம்ம வந்து செய்யக்கூடாது வேலையை. நமக்கு மனசில் என்ன இருக்கோ, நீங்கள் என்ன பாடம் பண்ணியிருக்கீங்களோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கும்பகோணத்தில் ஒரு பெரிய அனுமார் விக்கிரகம் பண்ணியிருக்கோம், பெரிய விக்கிரகம், 27 உயரத்தில் விக்கிரகம், கீழே 6 உயரத்தில் பீடம், அதெல்லாம் செய்து ஸ்தாபனம் பண்ணோம். அதுக்கெல்லாம் விக்ரைன் வச்சு தான் ஸ்தாபனம் பண்ணணும், பெருசாக பண்ணணும். விக்கிரகங்களை தனி போட்ட முறையில் விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அது அப்புறம்தான் கோவில் கட்டணும் அதுக்கு. ஏன்னா கூட்டால் அது பெரிய பெரிய விக்கிரகம் மறுபடியும் கொண்டு போக முடியாது, ஸ்தாபனம் பண்ண முடியாது.
அதுக்கு வச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள ஆலயங்களெல்லாம் நாங்களே வரப்படங்கள் தயார் பிரித்து பண்ணி பண்ணி கொடுத்து அதெல்லாம் சாங்ஷன் ஆகி ஆகம முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் போட போட்டு கொடுத்தோம். அவங்களும் ஒத்துட்டாங்க. அது ரமணி அண்ணான்னு ஒருத்தர் நம்மளோட அந்த இதை வேலையை கொடுத்தாங்க. ஆஞ்சநேயர் கோயில் வந்து முதல்ல அவங்க வந்து இதில் பண்ணியிருக்காங்க, நங்கநல்லூர்ன்ற இடத்துல பண்ணியிருக்காங்க. அது முதல்ல முத்தியாஸ்தபதி பண்ணது. அடுத்தது பஞ்சவடின்ற ஒரு இடத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் பண்ணியிருக்காங்க, அதுவும் அவர் பண்ணினது தான். இதை வந்து நீ தாப்பா பண்ணணும்னு சொல்லி எனக்கு என்கிட்ட கொடுத்தாங்க. அது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோம். உங்களுடைய சமீப கால பணிகளில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு 33 அடி மிகப்பெரிய ஒரு அனுமன் சிலை ஒரு பிரம்மாண்டமாக கருதப்படுகின்றது. அந்த பணி எப்படி தொடங்குச்சு, அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? 33 அடி உயரம் மொத்தம் பீடத்திலிருந்து சிகாமணி வர மொத்தம் 33 அடி உயரம். இடையில வந்து கர்ப்பகிரகம்லாம் பண்ணி முடிச்சுட்டோம். அதிலே வந்து ராமர், சீதா, லக்ஷ்மணர் அவங்களுக்கு ஒரு தனி ஆலயம், இந்த பக்கம் லக்ஷ்மி நரசிம்மர் அதுக்கு ஒரு தனி ஆலயம். அது லக்ஷ்மி நரசிம்மர்னால் நம்ம அந்த கோரமான இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அகோபுரம் மடத்தில் போய் பார்த்து வாங்கன்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு வந்து போனாங்க. அதில் போய் பார்த்து அந்த சத்திரவாள நரசிம்மர்னு சொல்லி ஒருத்தருக்கார், சத்திரவாள நரசிம்மர்னு பேர் அவருக்கு. அவர் வந்து எப்போதும் சிரிச்ச முகமாக தான் இருப்பார். அது மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்து நேரடியாக பார்த்து ஸ்கெட்செல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஸ்கெட்செல்லாம் எடுத்துக்கிட்டால் வந்துட்டோம். வந்து அதேமாதிரி செய்து பிரிஸ்ட் ஆகிருக்கு 7 அடி உயரத்தில் விக்கிரகம். அதேமாதிரி ராமர் சீதா லட்சுமணர் அதுவும் 7 அடி உயரத்தில் பண்ணியிருக்கோம். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு? ஆமாம் சார். பெரியவர்களோட இருக்கு. தில்லியில் உத்தரசுவாமி மலை ஆர்கேபுரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலுடைய பணி நடக்கும்பொழுது அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்தவர் திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், ஆர்வி அவர்கள், அவங்க அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த திருப்பணிகளை எல்லாம் மேற்பாடு போயிடும்போது உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த அனுபவங்கள் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஆசைகள் பற்றி சொல்லுங்கள். அதுதான் சார், அவருடைய அனுபவம்னு சொன்னால் அவர் வந்து கோவில் சாமி கும்பிடும்போது எல்லாரையும் வர சொல்லுவார். அவங்க உள்ளார் இருப்பார். உத்தரசுவாமி மலை ஆர்கேபுரம் டெல்லியில் வந்து நியூ டெல்லி, இதில் வந்து ஆர்கேபுரம்னு பேர். அந்த இடத்துக்கு ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் அப்போ வந்து ஆர்கேபுரம்னு வச்சுருந்தாங்க. இப்போவும் அதே தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போல்லாம் நிறையா வீடுகள்லாம் நிறையா வந்துச்சு. அந்த இடத்த சுற்றி எல்லாம் வந்துருச்சு. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியிலே ஒரு சிறிய குன்று, கீழே கூட இல்லது, சிறிய குன்று, படியேறி போய் தான் இந்த புருஷன் தரிசனம் பண்ணணும். நம்ம சுவாமி மலையில் விக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வடிவமைச்சார் நம்ம கணபதிஸ்தபதியார். அவங்க வீட்டிலையே அந்த விக்கிரக வேலை நடந்தது. அவங்க அவருடைய எங்களுக்கும் குரு தான். அவர் பாடம் சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கும் அவரும் குரு தான். அப்பப்போ நாங்கள் பார்ப்போம், அவங்கள போய் பார்த்து பண்ண பண்ணால் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு இந்த வகையில் வந்து அவங்க பாடம் படிக்கலை. முதல்ல அவங்க அப்பா இருக்கும்போது அவங்க சிற்பத்துறைக்கு வரவே இல்லை. வேறு மாதிரி அவங்க வந்து அழகப்பா காலேஜில் வந்து படித்தாங்க. அழகப்பா காலேஜில் படிச்சுட்டு அங்கே வந்து லெக்சரராக திருப்பி அவங்களே அங்கேயே அடுத்தல லெக்சரர், அதாவது ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், மற்ற கணக்கு வழக்கு கணக்கு மேத்மெட்டிக்ஸ் இது தெரியும் அவங்களுக்கு. அதற்காக வேண்டியே முக்கியமாக அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த அழகப்பா செட்டியார் காலேஜில் முக்கிய பொறுப்பில் வச்சுட்டாங்க. கணபதி ஸ்தபதி அவர்களும் கல்லூரி முதல்வராகவும் இருந்தார். முதல்வராக இருந்தார், மறுபடியும் முதல்வராக இருந்தார். ஆமாம், அவருடைய பாரம்பரியம் நிறைய பேருக்கு அது சாமியம். அதே நேரத்தில் அவங்களை நம்பி தான் அந்த நேரத்தில் அந்த கோவில் ஆலய வேலையில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கோவி அழகேசன் அவர்கள், ஆமாம், அங்கே டெல்லியில் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர்வி அவர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர்லாம் வரும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன அனுபவம் சொல்லும்போது? எங்களெல்லாம் வந்து வர சொல்லுவாங்க. வர சொல்லி ஆலயத்தில் அவங்க சாமி கும்பிடும்போது எங்களையும் வரிசை அணைக்க வச்சுருவாங்க. சிற்பிகள்லாம் கூட்டிகிட்டு வாங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க, அவங்களுக்கெல்லாம் சன்மானமெல்லாம் கொடுக்கணும், என் கையினாலெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு, அவங்க பிரசாதமெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு, எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கான்றதெல்லாம் நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் எல்லாருமே அந்த சமயத்தில் எல்லாம் இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு கை காலில் சுத்தமெல்லாம் முகலாம் கழுவிட்டு உள்ள கோயில் உள்ளரே போயிடுவோம். அவர் இருப்பார் அந்த சமயத்தில், பார்க்கும்போது கேட்பார். ஒவ்வொருத்தராக வந்து வரிசையில் வருவார், அவரே வருவார். நாங்கள் நிற்கும் போது வரிசையில் வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பார். தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், இதுமாதிரி இந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம், கோவில் திருமாவளம்ன்ற ஊரில் சொந்த ஊர் அதுமாரி வந்து வந்துருக்கோம்னு ஒரு 30 சிற்பிகள் இருப்பாங்க அந்த இடத்துல வேலை செய்யும்போது. அப்போ அவ்வளோ பெருமையாக உள்ள வர சொல்லுவார். எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பார், இந்த கோவில் ரொம்ப பிரமாதமாக வரணும், ரொம்ப பிரமாதமாக வரணும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இருக்கிற கோயில்களில் முக்கியமான கோயில் வந்து நம்ம இதில் கும்பகோணத்தில் இந்த சுவாமிநாதர் சுவாமி கோவில். அது மாதிரியான அமைப்புகளில் நம்ம கணபதிஸ்தபதியில் பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் இப்போ வந்து எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதை ரொம்ப பிரமாதமாக நல்ல விதமாக அமைச்சு கொடுக்க, எங்களுக்கு அமைச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுடைய பணியில் உச்சமிச்ச மாதிரி மிகச்சிறந்த விருதுகள், நிறைய பேருடைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கும். அதில் நினைவு கூறத்தக்க விருதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார், முதல்ல பழனிசாமி ஐயா இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து
வாழும் கலை பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு விருது கொடுத்தாங்க. ஒரு 12 பேர் கொடுத்தாங்க, அதில் நானும் ஒருவர். பூம்புகார் மூலியமாக அந்த விருது கிடைச்சிது. தமிழ்நாடு முதலமைச்சரின் கையால் முதலமைச்சர் கையினால முதல் வாங்கினது விருது. அடுத்த விருதுலாம் நிறைய வாங்கியிருக்கேன் சார், சின்ன சின்ன விருதுகள்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். சிற்பக்கலா மாமணி அப்படின்ற விருது, அது வந்து சிற்பக்கலா மாமணின்ற விருது வந்து நமக்கு பெரியவா காஞ்சி இப்போ இருக்காங்களே பெரியவா, அவங்க வந்து எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. நீங்கள் உங்களுடைய நேரமும் உங்களுடைய அந்த எனர்ஜியும் கொடுத்து எங்களோட இந்த நேரம் இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். நம் விருதுனர் பகுதியில் ஒரு கல்ல அழகான சிற்பமாக மாற்றக்கூடிய அந்த உளியினுடைய சக்தியும் அந்த உளியினுடைய உரிமைக்காரராக இருக்கக்கூடிய சிற்பக்கலை நிபுணர் ராமகிருஷ்ண ஸ்தபதி அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களே, இன்றைக்கி வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நந்தினி பிரியா, நன்றி, வணக்கம்.